வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனைக் கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன் என்று மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் மனிதப் பிறவியின் நோக்கமே மனிதன் அறிவில் முழுமை பெற்று இறைநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கத்தில்தான் நாம் எல்லோருமே பிறந்து வாழ்ந்து வருகிறோம் தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் ஒரே இடத்தை நாடித்தான் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் மனிதனிடம் எல்லா உயிரினங்களையும் விட பிரத்தியோகமான ஒரு சிறப்பு உண்டு அதுதான் ஆறாவது அறிவு எது ஆறாவது அறிவு என்று சிந்தித்தால் புலன்கள் மூலமாக இந்த உலகின் உள்ள பல பொருட்களை உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் இயற்கையிலேயே மூன்று மறைப்பொருள்கள் புலன்கள் மூலம் உணர முடியாது அந்த மறைப்பொருட்களை உணர்ந்து கொள்வதற்கு எழுந்த ஓர் ஆர்வம்தான் ஆறாவது அறிவு மறைப்பொருள் என்றால் மனம் உயிர் மெய்ப்பொருள் உயிர் மனம் இரண்டும் ஏங்கிக் கொண்டுத்தான் இருக்கின்றன எப்படி உள்ளது என்று யாராலும் சொல்ல முடியாது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியாது அப்படி இருந்தும் மறுக்க முடியாத ஒன்றை அதன் இயக்கத்தை எப்படி அறிவது யார்தான் அறிவர் சாதாரணமாக அறிவு புலன் அளவிலேயே ஏங்கி விரைவில் இந்த முப்பெருள் உண்மையை உணர முடியாது எந்த ஒன்றையும் தன்னுடைய ஆற்றலை செலவு செய்து பொருட்களை பிரித்துப் பார்த்து பகுத்தறிவு சிறப்பை பெற்றதுதான் மனம் மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை அறிந்த மனிதனும் இல்லை என்ற வாசகத்தை மகரிஷி சொல்வார்கள் எந்த ஒரு பழக்கத்தை மனதாலோ உடலாலோ செய்தாலும் உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி உந்தி தள்ளும்போது அந்த பழக்கத்தின் பதிவுகள் அதே விதமான இயக்கங்களை தூண்டுகின்றன இவ்வாறு மனம் இயங்கும் நிலைகளை பத்து வகைகளாக பிரித்துள்ளார் மகரிஷி முறையே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபோகம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற வகையிலே மனம் செயல்படும் என்று சொல்வார்கள் இதில் உணர்ச்சியிலிருந்து அனுபோக வரை உள்ள ஏழு நிலைகளும் ஐந்து புலன்களையும் சார்ந்த மன அறிவு என்றும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற மூன்று நிலைகளும் அறிவின் வயப்பட்டது என்றும் மகரிஷி சொல்வார்கள் நாம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறோம் அங்கு பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருடன் கலந்து பேசுகிறோம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் மனம் சலிப்பில்லாமல் உற்சாகமாக சலனம் இல்லாமலும் இருப்பதால் அங்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது இதையே மகரிஷி கூறும்போது மனம் அதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே என்று சொல்வார்கள் அதே மனம் நமக்கு வேண்டாத நபர் வீட்டிற்கு சூழ்நிலை காரணமாக செல்ல வேண்டியிருந்து செல்ல வேண்டியிருந்து சென்றோம் என்றால் அங்குள்ள நபர்களை பார்க்கும்போது மனதில் ஏதோ ஒரு சுமை கஷ்டம் ஏற்படுகிறது இதை மகரிஷி குறிப்பிடும்போது மனம் அதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே என்று சொல்வார்கள் இதை இன்பத் துன்பம் இவை எங்கிருந்து வந்தனே என்று ஆராய்ந்து பார்த்தால் நமது மனதிலிருந்து வந்ததுதான் என்று தெரியும் இப்படி உள்ள மனதை அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து நல்ல செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு தியானம் தான் சிறந்த பயிற்சி நீ பேசாமல் இருக்கும்போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்றும் மௌனமே இறைவனின் மொழி என்றும் சொல்வார்கள் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இருந்து இறைநிலையை உணர்வோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி